வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்கே ஃபேமிலி. இன்றைக்கி நான் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பர் டேஸ்டில் ஒரு தக்காளி சாம்பார் தான் செய்ய போகிறேன். வாங்க, இந்த தக்காளி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சாம்பார் செய்யறதுக்கு ஒரு பெரிய சைஸு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம தக்காளி சாம்பார்னா கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கூட போட்டுக்கணும். அதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு அஞ்சாறு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தக்காளி சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க, இந்த தக்காளி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த தக்காளி சாம்பார் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த குக்கரில் நம்ம எடுத்து வச்ச பாசிப்பருப்பை வந்து குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பருப்பு வந்து ரெண்டு முறை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ரெண்டு முறை கழுவியாச்சு. இப்போ பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரை கப்பு பருப்பு போட்டோம்னா நல்லா ஒன்றரை கப்பு தண்ணி வச்சுக்கணும். தாராளமாக பருப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சு அதை சேர்த்துடலாம். நாலஞ்சு பல் பூண்டு அதையும் சேர்த்துறேன். நறுக்கி வச்ச வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சாம்பாருக்குலாம் வந்து இது போல் நீல வாக்கில் கட் பண்ணோம்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துடலாம். பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி தான் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடணும். இது பாசிப்பருப்பு வந்து டக்குன்னு வெந்துடும். நான் ஒரு ரெண்டு விசில் தான் வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து பருப்பு திட்டமாக மீடியமாக வெந்திருக்கும். ரொம்ப குழஞ்சிச்சின்னா பருப்பு சாம்பார் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம பாசிப்பருப்பு வந்து அளவோடு வெந்தால் தான் சாம்பார் டேஸ்ட்டு கொடுக்கும், இல்லாட்டி கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும். ரெண்டு விசில் தான் வைக்க போகிறேன். ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ரெண்டு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் வந்துடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏர் போயிடுச்சு, நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், பருப்பும் தண்ணியும் கரெக்டாக இருக்குது. நம்ம தண்ணி வடி போட தேவையில்ல. இப்போ அப்படியே ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். ஏன்னா சிறு பருப்புனால நம்ம சட்டிலெல்லாம் கடையணும்னு இல்லை, நம்ம குக்கர்லேயே இப்படி வச்சு மசிச்சு விட்டால் போதும். ஏன்னா பருப்பு கொஞ்சம் ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது இந்த பயத்தம் பருப்பு போட்டதுனால, சிறு பருப்பு, அதனால் நம்ம குக்கர்லேயே வந்து இப்படி கடைஞ்சிக்கலாம். இப்போது பருப்பு நல்லா மசிச்சாச்சு, நம்ம மத்து அதிலே கழுவிடலாம். ஏன்னா அதில் இருக்கிற பருப்பெல்லாம் அதுக்காக தான் அதிலே கழுவணும். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல மஞ்சப்பொடி மிளகா பொடி தான் சேர்த்தோம். நான் உப்பு இப்போ தான் சேர்க்குறேன். அரை ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நம்ம மிளகா பொடிலாம் போட்டு ஏற்கனவே பருப்பில் நல்லா கொச்சிச்சு, நல்லா வெந்துடுச்சு, மிளகா பொடி வாசனைலாம் போயிட்டு இருக்கும். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா போதும். சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்தணும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போவே தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டோம்னா தான் சாம்பார் சூப்பராக இருக்கும். அப்புறம் திக்காயிடுச்சுன்னா நம்ம தண்ணி சேர்த்தோன்னா சாம்பாரோட டேஸ்ட்டே மாறி போயிடும். சாம்பார் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிச்சு. இந்த சாம்பாருக்கு இப்போது ஒரு தாளிப்பு போட்டுடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு பத்து பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நம்ம சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த சாம்பார் வெங்காயம் வந்து தாளித்து நம்ம லாஸ்ட்டாக போட்டு சாம்பார் கொதிக்க வச்சோம்னா சாம்பார் வாசம் சூப்பராக இருக்கும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிப்பை வந்து இந்த சாம்பாரில் சேர்த்துடலாம். நம்ம தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொதிக்கும் போதே கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்ல டேஸ்டான நம்ம தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.